முருகா போற்று. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நன்றி. இன்னைக்கு எதை பற்றி நம்ம இன்றைய சிந்தனையில் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மை. தாய்மைங்கிறது எல்லா பெண்களுக்குமே மிகவும் பிடித்தமான ஒன்று. அதில் நம்ம குழந்தைகளை பற்றி எவ்வளோ அன்பு நம்ம குழந்தைங்க மேலே வச்சுருக்கணும், ஒவ்வொரு தாய்க்கும் அளவிட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தைங்க மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அந்த குழந்தை கீழே விழுந்தால் கூட பொறுக்க முடியாத அளவுக்கு, சாப்பாடு அதுவாக எடுத்து சாப்பிட்டா கூட குறைவாக சாப்பிட்ருவோம், அதனால் நம்ம ஊட்டி விடுவோம் அப்படி அந்த அளவுக்கு, எதுவுமே அதுவாக செஞ்சால் நல்லா செஞ்சுக்கிறாது அதனால் நம்ம செய்து கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரோட தாய்க்கும் அந்த குழந்தைங்க மேலே அன்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் அதில் பாசம் மிகுதியினால நம்ம செய்யறது, அந்த குழந்தைக்கு நம்மளே சிறிய கேடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியாமையே செஞ்சுட்டு இருக்கோம். ஆம் தோழிகளே, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களே எல்லா செயல்களும் செஞ்சு பழகட்டும் அப்படின்னு விடணும் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் அந்தந்த வயதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகள் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்தந்த வயதுக்கேற்ற மாதிரியே அப்படின்னா, இப்போ 3 மாதம் 2 மாசத்துல தலை நிற்கணும்னா தலை நின்றுக்கணும் அந்த குழந்தைக்கு. பிறந்த குழந்தைக்கு 3 மாசம் தலைக்கு புரண்டு படுக்கணும்னா புரண்டு படுத்திருக்கணும், உட்கார வேண்டிய மாதங்களை உட்கார்ந்துருக்கணும், தவழ வேண்டிய மாதத்தில் தவழ்ந்துருக்கணும். இது எல்லாத்தையுமே சரியாக உன்னிப்பாக கவனித்து அந்தந்த பருவத்தில் அந்தந்த வேலையை அந்த குழந்தை செய்யுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும். எவ்வளோ பேணி நம்ம பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்க குழந்தைகளை கரெக்டாக நம்ம கொண்டு போய் ப்ரீகேஜி எல்கேஜி அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம். அந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறப்ப எல்கேஜி ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளை போகுது. போய் படிக்க போகும்போது என்ன பண்ணுறோம், ஸ்கூலில் ஏதோ மேம் வந்து ஒரு ரைம்ஸோ இல்லை ஒரு ஸ்டோரியோ கதையோ இதே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது, ஓ பரவாயில்ல நம்ம குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். சில குழந்தைகள் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்க, நம்ம வந்து ஓவராக அதட்ட எதை கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நம்ம குழந்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு இருக்கப்ப, நம்ம வீட்டில் பெரியவங்க இப்போதான் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான், பரவாயில்ல பரவாயில்ல வீடு அப்புறம் பார்க்கலாம், பெரிய பிள்ளை ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த குழந்தை பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட எதுவுமே ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்பயே நம்ம அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய வேலைகளை அந்தந்த பருவத்தில் செஞ்சுருக்கணும். அது போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா நம்மக்கிட்ட சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறத கவனித்து, அது ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெமெடி எடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எல்கேஜியில் படிக்க வேண்டிய பாடம் தானே, அதுக்கப்புறம் என்ன ஏபிசிடி ஆனவானா தானே, அடுத்து பார்த்துக்கலாம், விடுங்க விடுங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கடுத்த வகுப்பில் படிக்க வேண்டிய பாடத்தை எப்பொழுது படிப்பாங்க? இன்றைய செய்ய வேண்டிய வேலையை நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் போகிறப்ப ஒரு பெண்களாக நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு ஒத்தி போட்டால் நாளைக்கு வேலையும் சேர்ந்துக்குமே நம்மளுக்கு. அதே மாதிரி தானே குழந்தைகளுக்கும், இன்றைய நம்ம படிக்க வேண்டியது இன்றைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை அந்த குழந்தை தெரிஞ்சுக்கல, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டோம்னா, அடுத்த வருஷம் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறோம்? அப்போ முத இருந்தே நம்ம குழந்தைய பின்தங்கிறதுக்கு யார் அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம்? நாம தான். இன்னைக்கு இப்போ செய்ய வேண்டிய வேலையா இன்னைக்கே செஞ்சிரு, இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய விஷயமா இன்னைக்கே கற்றுக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொண்டு வரணும் நண்பர்களே. அந்த குழந்தைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் செல்லம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், கொடுக்க வேண்டிய தட்டி கொடுக்க வேண்டியதில் தட்டி கொடுத்து, எட்டி தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்டு குழந்தைகளை வளர்த்தோம்னா குழந்தைகளோட வெற்றி நாயே நம்மதே. நன்றி வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே.